இப்ப இருக்கிற பாஜக வீரர் இப்ப இருக்கிற பாஜகவின் துணை அமைப்பினர் இப்ப இருக்கிற ஆர் எஸ் எஸ் காரர்கள் இப்ப இருக்கிற இணையமைப்பாளர் எல்லோருமே வந்து ஓரளவுக்கு மறுஸ்மிருதியை ஆதரிக்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க இருந்திருக்காங்க. இந்து கோட்பில் அம்பேத்கர் கொண்டு வந்த போது இந்து பெண்களுக்கு வாரிசு சொத்துரிமையை கொண்டு வரும் போது கோல்வால்கர் என்ன பண்ணாரு, இது வந்து ஆண்கள் தலையில் போட்ட ஆட்டம்பான்னு சொன்னாரு. பார்லிமெண்ட் நோக்கி ஊரல போனார், சட்டமே நிறைவேற்றக்கூடாதுன்னு, பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் கோல்வால்கர். 1966 இந்திரா காந்தி பதவிக்கு வராங்க. பதவிக்கு வந்தோன்னு ஆர்கனைசர் 7 பெண்கள் ஆட்சிக்கு வந்தா அந்த அந்த நாட்டில் வந்து குற்றங்கள் நிகழும், சீரழிவு நிகழும், பெண்களுக்கு பௌத்தியுரிமை கொடுக்கவே கூடாதுன்னு ஆர்கனைசர் 1966 ஜூன் மாசம் 20ஆம் தேதி இஷ்யூல ஆர்கனைசர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் உள்ள ஆட்சியாளர்கள் இங்க இருக்கும்பொழுது திருமாவளவன் போன்றவர்கள் பேசும்போது கண்டிப்பா மனுஸ்மிருதியை குறிப்பிட்டு பேச வேண்டிய கட்டாயம் இங்க வருது. எல்லாம் தடை பண்ணிட்டாங்க, உண்மை இல்லைன்னு சொன்னாங்கல்ல. 1981 மனுஸ்மிருதி புக்கை வச்சுட்டு பூனால ஆர் எஸ் எஸ் காரங்க ஏன் ஊர்வலம் போனாங்க. பிரியன் சார், இதுல வந்து யார் தரப்புல யார் இழிவுபடுத்தியது உள்ளபடியே மனுவா திருமாவா அப்படிங்கிறது ஒன்று, ஒன்று சொல்லப்பட்ட ஒன்றை எடுத்து சொல்வது தவறா அப்படிங்கிறது ரெண்டு, உங்களுடைய பார்வை. சார், முதல்ல வந்து எந்த சூழ்நிலையில அவர் பேசினாரு, ஏன் பேசினாருன்றத முதல்ல நம்ம கவனிக்கணும். செப்டம்பர் மாதம் லாஸ்ட் மந்த் 27ஆம் தேதி ஒரு கருத்தரங்கில் அவர் பேசுகிறார். தலைப்பு வந்து பெரியாரும் பெண்ணியமுன்ற தலைப்பு அவர் பேசுகிறார். இந்த மாதிரியான தலைப்புகளில் வந்து திருமாவளவன் பல ஆண்டுகளாக பேசிட்டு வந்துட்டுருக்கார். பல முறை இந்த விஷயங்களெல்லாம் அவர் பேசியிருக்கார். நானும் பல முறை அவர் மீட்டிங்கில் இதெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா வந்து அந்த பெண்ணியத்தை பற்றி பேசும்போது பெரியாருடைய அந்த பெண்ணிய சிந்தனைகள், பெண்கள் முன்னேற்றமான சிந்தனைகளை பேசும்பொழுது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கற்பிக்கப்பட்டது அந்த காலத்தில் மனுதர்மத்தில் இருந்தது அவர் பேசுகிறார். அதை குறிப்பிட்டு பேசுகிறார். அதை குறிப்பிட்டு பேசும்போது அதில் இருக்கிற விஷயத்தை சொல்லாமல் அது பேச முடியாது. அப்படிப்பட்ட பெண்கள்லாம், அப்படிப்பட்ட ஒரு கற்பித்தெல்லாம் அந்த சமயத்தில் மனு தர்மத்தில் இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. 9ஆம் அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் உபச்சார தோஷமுடையவர்கள் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது, 10-15 ஸ்லோகம் அது மாதிரி இருக்குது. அப்போது அவர் பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா அவரே தானாக வலிந்து வந்து இதை பேசணும்னு பேசலை. ஒரு செமினாரில் பெரியாரும் பெண்ணியமும் இருக்கிறத பேசுகிறார். இந்த சூழலில் பேச வேண்டிய கட்டாயம் என்னென்னா, நீங்கள் மனுஸ்மிருதியை வலியுறுத்துகிற ஒரு காலகட்டத்தில் அதை பற்றி அதை வேத காலத்தையும் மனுஸ்மிருதி காலத்தையும் சனாதன தர்மத்தையும் ரொம்ப சிறப்பாக பேசுகிற ஒரு ஆட்சியாளர் இருக்கும்போது அந்த சூழலை ஒப்பிட்டு பேச வேண்டிய கட்டாயம் வந்து திருமாவளவனுக்கு வருது. நீங்கள் உடனே கேள்வி ஒரு கேள்வி கேட்கலாம், வேத காலத்தையும் மனுஸ்மிருதியையும் வந்து ஆதரிக்கிறாங்களா, பெண்களை வந்து இப்போ இருக்கிற பாஜகவோ அந்த துணை அமைப்புகளோ இடையமைப்புகளோ பிற்போக்காளர்களை சித்தரிக்கிறாங்களான்லாம் நீங்கள் கேட்கலாம். இப்ப இருக்கிற பாஜகவினர், இப்ப இருக்கிற பாஜகவின் துணை அமைப்பினர், இப்ப இருக்கிற ஆர் எஸ் எஸ் காரர்கள், இப்ப இருக்கிற இணையமைப்பாளர் எல்லோருமே வந்து ஓரளவுக்கு மனுஸ்மிருதியை ஆதரிக்கிற ஒரு மனநிலையில தான் அவங்க இருந்திருக்காங்க. அரசியல் சட்டம் ஏற்கும் போதே என்ன சொன்னார் சாவர்கர், இந்த அரசியல் சட்டத்துல ஒண்ணு கூட மனு தர்மம் பத்தி இல்ல, மனு தர்மத்தை அடிப்படையா வச்சுதான் சட்டமே போடணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொன்னாரு, இந்து கோட்பில் அம்பேத்கர் கொண்டு வந்த போது இந்து பெண்களுக்கு வாரிசு சொத்துரிமையை கொண்டு வரும் போது கோல்வால்கர் என்ன பண்ணாரு, இது வந்து ஆண்கள் தலையில் போட்ட ஆட்டம்பான்னு சொன்னாரு. பார்லிமெண்ட் நோக்கி ஊரல போனார், சட்டமே நிறைவேற்றக்கூடாதுன்னு, பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் கோல்வால்கர். இதை விடுங்க, 81வது வருஷம் பூனால ஒரு ஊர்வலம் நடக்குது, காந்தி படத்தை வைக்கிறாங்க, அம்பேத்கர் படத்தை வைக்கிறாங்க, கோல்வால்கர் படத்தை வைக்கிறாங்க, கூட மனுஸ்மிருதி படத்தை வச்சு ஆர் எஸ் எஸ் ஊர்வலம் போறாங்க. மனுஸ்மிருதி படத்தையும் வச்சு புக்கையும் வச்சு ஊர்வலம் போறாங்க ஆர் எஸ் எஸ் காரங்க. அப்ப அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள் அர்த்தம். அதை விடுங்க சார், 1966 இந்திரா காந்தி பதவிக்கு வராங்க. பதவிக்கு வந்தோன்னு ஆர்கனைசர் 7 ஆர் எஸ் எஸ் எழுதுது, பெண்கள் ஆட்சிக்கு வந்தா அந்த அந்த நாட்டில் வந்து குற்றங்கள் நிகழும், சீரழிவு நிகழும், பெண்களுக்கு பௌத்தியுரிமை கொடுக்கவே கூடாதுன்னு ஆர்கனைசர் 1966 ஜூன் மாசம் 20ஆம் தேதி இஷ்யூல ஆர்கனைசர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் உள்ள ஆட்சியாளர்கள் இங்க இருக்கும்பொழுது திருமாவளவன் போன்றவர்கள் பேசும்போது கண்டிப்பா மனுஸ்மிருதியை குறிப்பிட்டு பேச வேண்டிய கட்டாயம் இங்க வருது. அதுதான் அவர் பேசியிருக்காரு, அது இன்டென்ஷனலா பேசல, பேச வேண்டிய சூழல் அது மாதிரி இருக்கு, கருத்தரங்க அது மாதிரி தலைப்புல அமைஞ்சிருக்கு. அது பேசினது கரெக்ட் தான், முன்னதாக விடைபெற இருக்க அதனால முதலீட்டு வாய்ப்பு அவர் கொடுத்துருவோம், மற்றவர்கள் நம்ம உரையாடலாம். திருப்பிரியன், சுருக்கமா இந்த சுற்றுக்கான வாய்ப்புல உங்க கருத்தை சொல்லுங்க. முதல்ல வந்து இளங்கோவன் சார் வந்து நான் ஏதோ திருமாவளவனுக்கு ஆதரவா பேசுறேன், நான் திருமாவளவனுக்கு ஆதரவா பேசுறேன் ஒரு புக்கில இருந்து எடுத்து பேசுறாருன்னா, நீங்க அந்த புக்கில் திருமாவளவரை பத்தி சொல்ல போயிருங்க, அதுல இருந்து எடுத்து
அதுதான் நான் பேசினேன். அவருக்கு ஆதரவா இல்ல. இளங்கோவன் பேசினாலும் அவருக்கு நாளைக்கு அவரு ஒரு புக்ல இருந்து பேசினாருன்னா அது புக்ல இருந்து நான் பேசினாலும் அவரை பத்தி நான் பேசுவேன் நான். சார் அதனால அது கிடையாது, விஷயம் அது கிடையாது. ஓகே ஓகே. அதனால மனு பல பலவிதமான மனுக்கள் இருக்காங்க, பலவிதமான புத்தகங்கள் வந்தது 1587 கடை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எல்லாம் கரெக்டு. இப்போ பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து எதுக்கு 1981 பூனால வந்து மனுஸ்மிருதி புக்கை வச்சு ஊர்வலம் போனாங்க, எல்லாம் தடை பண்ணிட்டாங்க, உண்மை இல்லைன்னு சொன்னாங்கல்ல. 1981 மனுஸ்மிருதி புக்கை வச்சுட்டு பூனால ஆர்எஸ்எஸ் காரங்க ஏன் ஊர்வலம் போனாங்க? அதை விடுங்க. அம்பேத்கர் இந்து கோடி, அம்பேத்கர் இந்து கோடி தப்பு எல்லாம் கிடையாது. எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்கில பாருங்க, 1981 வருஷம் இல்ல போனது போனது தப்பு இல்லைங்கிறாரு. போகலாம், அதுல ஒண்ணும் தவறு இல்லைங்கிறாரு. அவரு ஆதாரம் இருக்கு. பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படுறது, ஆனா ஆர்எஸ்எஸ் காரங்க பார்லிமெண்ட்டுக்கு ஊர்வலம் போறாங்க, பெண்களுக்கு அந்த உரிமைகளை கொடுக்க கூடாதுன்னு. இது ஒரு ஆட்டம் பாம், ஆண்கள் தலையில் ஆட்டம் பாம். யாரு ஊர்வலம் போற ஆர்எஸ்எஸ் காரங்க? கடைசியில இந்து கோட் பில் நிறைவேற்றாத அம்பேத்கர் ரிசைன் போறார். ஏன் நீங்க எதிர்த்தீங்க பெண்களுக்கு உரிமை வரத? அதை விடுங்க சார், நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து ஏன் வந்து திருமாவளவன் பேச வேண்டிய அவசியம் வருது? நம்ம இங்க பாக்குறோம்னா இந்த காலகட்டத்தில் பெரியாரும் பெண்ணியமும் பெண்ணியமும் பேசும்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களா இருக்காங்கன்றதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இவர்கள் மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருக்காங்கன்னு அவர் கருதுறார். அவருடைய பார்வையில இருந்து அவர் பாக்குறார். அதனால அந்த மனு தர்மத்துல சொன்ன விஷயத்த அவர் மறுபடியும் சுட்டி காட்டுறார். அதுதான் சொல்ல வேண்டிய அவசியம் வருதே தவிர அவர் தானாக வந்து வலிந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தலைப்பு அந்த மாதிரியான ஒரு தலைப்பு அமையும் போது ஆட்சியாளரோட மனநிலை அப்படி இருக்கும்போது சார் ஒரு கற்பழிப்பு நடக்குது வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேசத்துல கற்பழிப்பு நடக்குது வச்சுக்கோங்க. பாஜக உள்ள பல பேர் என்ன பேசுறாங்க? பெண்கள் வெளியிலேயே வரக்கூடாது, பெண்கள் வேலைக்கே போக கூடாது, பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கணும், இப்படி எல்லாம் பேசுற பாஜக, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், பல அமைப்புகள் பேசுறாங்க சார். அவங்க பஜ்ரங்கள் போன்றவங்க எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எதை காமிக்குது? பெண்களை வந்து போக போற அதாவது இந்த மாதிரி பெண்களை வந்து பிற்போக்கா சித்தரிக்கிற இந்த ஆட்சியாளர் இருக்கிறதுனாலதான் திருமாவளவன் போன்றவர்கள் மனு தர்மத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் வருது. அதனால வந்து இருக்கிறத பேசுறதுனாலே தவறுன்னு சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். நீங்க வந்து அவர் அதுல இருந்து பேசிட்டாருன்றதுக்காக வந்து அவரே பேசின மாதிரியான ஒரு விஷயத்தை கற்பிச்சீங்கன்னா அது முழுக்க முழுக்க எலெக்ஷன் மனசுல பண்ற பாலிடிக்ஸ் அரசியல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.